ஐயா கலைஞர் அவரின் மகனான ஸ்டாலின் என்பவருக்கு அவருடன் நேரடியாக நான் மோத வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். இன்று வரை ஸ்டாலின் என்பவர் தனக்கு என்று எதுவும் இல்லாத ஒரு அடையாளம் இல்லாத ஒரு ஆள் தான். அவங்க அப்பாவோட பேர்ல தான் இருக்கு. நான் அந்த மாதிரி ஒரு ஆளோட மோதுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இதான் உண்மை. ஏன்னா நமக்கு நமக்கு நம்ம பேரை வந்து நம்ம தான் உருவாக்கணும். ஒரு அப்பாவோட பேர்ல உருவான ஒருத்தரை வந்து நம்ம போய் மோதுறது சரியில்லை. ரெண்டாவது நாங்களா நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க. தெரியும் கலைஞர் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக என்று அழைக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய கட்சியும் எந்த அளவுக்கு தமிழர்களை சுரண்டி கொண்டிருக்கிறது, எத்தனை கோடிகளை அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு அதிமுக எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்குங்கிறத திமுக சொல்லுது, திமுக எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறத அதிமுக சொல்லுது. ஆனாலும் ரெண்டு பேரும் திருடன், ரெண்டு திருடன், ரெண்டு திருடனே காட்டி கொடுக்கறான். இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறோம். நாங்க வந்து சொன்னா பரவாயில்லைங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. நாங்களும் திருடணும், அவங்களும் திருடணும், நாங்களும் திருடணும், அவங்களும் திருடணும். இவங்க டாஸ்மாக திறந்தாங்க, அவங்களும் டாஸ்மாக திறந்தாங்க. இவங்க டாஸ்மாக திறக்கும் போது அவங்க கடையில இருந்து சரக்கு எடுத்தாங்க, இவங்க டாஸ்மாக நடத்தும் போது அவங்க கடையில இருந்து சரக்கு எடுத்தாங்க. மாறி மாறி இதுல தெரியாம இருக்க நமக்கு. அப்படி தெரிஞ்சிருந்து நம்ம இது ஏன் தொடர்ச்சியா செய்யறோம்? வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி என்ன? விஜயகாந்த் வழியா இருக்க போறாரு? யோசிங்க. அப்ப வேற வழியே இல்ல. அப்ப ஏன் இந்த வேற வழியே இல்ல? அப்பதான் நம்ம யோசிக்கணும். இந்த இனத்தை வந்து உருப்படவே விடக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு நாசம் பண்ணிருக்காங்க. எப்படி திட்டம் போட்டாங்க? திராவிடம்ங்கிற ஒற்றை சொல், ஒரே ஒரு சொல் திராவிடம்னு. எந்த திராவிட கட்சி வந்து கூட்டம் போட்டாலும் இருக்கிற பொதுமக்கள் அவங்க கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்? நான் சொல்றேன், திராவிடம்னா என்ன முதல்ல இதை விளக்கிட்டு நீ பேச தொடங்கு. என்ன திராவிட கட்சிக்கு நீங்க இதை கேட்கலாம்? திராவிடம்னா அவங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, திராவிடம்னா தமிழர், தமிழர்னா திராவிடம், இதுதான் நம்ம தான் திராவிடர்கள் அப்படிம்பாங்க. அப்புறம் திராவிடம்னா என்ன பாவம்? இன்னும் நோண்டி கேட்டீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கன்னடர், தெலுங்கர், மலையாளி, இவங்க வந்து பேசுறவங்க, இவங்க எல்லாம் வந்து என்னன்னா ஒரு குடும்பம், தமிழர்கள் எல்லாம் ஒரு குடும்பம், இன மக்கள், நாமெல்லாம் திராவிடர்கள் அப்படிம்பாங்க. சரி, எத்தனை திராவிட கட்சிகளோட கிளைகள் வந்து கேரளாலையும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் இருக்கு? ஒரு கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தானே திராவிட கட்சி இருக்கு? ஏன் கேரளால இல்ல, ஏன் ஆந்திரால இல்ல, ஏன் கர்நாடகத்துல? ஏன் நீங்க அதை முயற்சி எடுக்கல, தொடங்கவே இல்லை? ரெண்டாவது கேள்வி, எத்தனை திராவிட கட்சி தலைவர்கள் தமிழர்கள்னு கேளுங்க. எத்தனை திராவிட கட்சியோட தலைவர்கள் தமிழர்கள்? யோசிச்சு பாருங்க. கலைஞர் தமிழரா? கிடையாது, அவர் தெலுங்கர். அதான் அவர்கிட்ட நேரடியா கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, தெலுங்கும் திராவிட மொழி குடும்பத்தில் ஒன்று தானே, நீ தமிழரா தெலுங்கா? இதுதான் கேள்வி. தெலுங்கு திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கு இல்லைங்கிறது கேள்வி கிடையாது. அவர் ஒரு தெலுங்கர், பச்சை தெலுங்கர். எப்படி நம்ம கிட்ட வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு தன்னை தமிழரா அடையாளப்படுத்திக்கிட்டு, ஏன்னா தெலுங்கர்னு அடையாளப்படுத்திட்டு அவங்களால வர முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? தங்களோட அடையாளத்தை மாத்தி மறைப்பதற்காக, தங்களோட அடையாளத்தை மாத்தி மறைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு தமிழன் அடையாளப்படுத்திக்கிட்டு நம்ம அடையாளம் தரிச்சிட்டாங்க. நம்மள தமிழர்னு அடையாளம் இல்லாம நம்மளை திராவிடம்னு அடையாளப்படுத்தி அந்த அடையாளத்துக்குள்ள மாதிரி தமிழனிடம் பார்ப்பன எதிர்ப்பு இருந்தது. என காலகாலமா பார்ப்பனர்கள் தமிழர்களை ஒடுக்கி இருந்தாங்க. இந்த பார்ப்பன எதிர்ப்பு, இதுவன் எதிரி இவன் எதிரின்னு சொல்லிட்டு நம்ம உணர்வை பயன்படுத்தி தெலுங்க, கன்னட, மலையாளி மேல வந்துட்டான். மறந்துட்டோம், தெரியல, யாருன்னு தெரியல. இப்பதான் தெரியுது. எப்படி தெரியுது? 2009க்கு பின்னாடி தெரியுது. ஏன் 2009 ஈழத்துல நம்ம மக்கள் செத்து விழுகும் போது நம்ம கண்ண தண்ணீர் வருது, இவங்களுக்கு ஒண்ணுமே வலிக்கல, சும்மா ஏமாத்து வேலை பண்றானுங்க, போராடுறேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க மக்களே, எந்த அளவுக்கு நம்ம மடையர்ல இருந்தா முதுகு தண்டு உள்ளத்துல ஆபரேஷன் சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்த முடியும்? எந்த ஊர்ல ஆபரேஷன் பண்றாங்க? நெஞ்ச பிறந்தா முதுகு தண்டு உள்ளத்துல ஆபரேஷன் பண்ணுவாங்க? எப்படி மல்லாக்கப்படுத்துற நீ? அந்த போட்டோ வருதுங்க, பத்திரிகையில வருது, முதுகு தண்டு உள்ளத்துல ஆபரேஷன் செஞ்சு மல்லாக்கப்படுத்திருக்காரு ஒருத்தர். இந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க. அந்த அளவுக்கு நம்ம மடையர்களா இருக்கோம். நம்ம மடையர்களா இருக்க வரைக்கும் நம்ம ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப ஏன் வந்து இந்த அளவுக்கு நம்மளால ஒரு முயற்சியை எடுக்க முடியல? ஏன் இந்த இவ்வளவு கட்சிகள் இருக்கு? இவ்வளவு இன்னும் சொல்றேன், சீனா உலகத்திலே மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு. அந்த சீனாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை காட்டிலும் தமிழகத்தில் தான் அதிகமான அரசியல் கட்சிகள் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஏன் தமிழகத்துல இவ்வளவு மையப்படுத்தி அரசியல் இந்த அளவுக்கு இருக்கு? தமிழனை சுத்தி இத்தனை பிரச்சனை, ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா? என்ன சொன்னாங்க? மீத்தேன் எரிவாயு திட்டம், கெயில் கேஸ் பதிக்கிற திட்டம், நியூட்ரினோ ஆய்வுகளம். ஏன் இந்தியாவில வேற இடம் வைக்கிறதுக்கு இடமே இல்லையா?
தமிழ்நாடு மட்டும் தான் கிடைக்குமா? தமிழனுக்கு மட்டும் தண்ணி தரமாட்டாங்க. எந்த கர்நாடகாவில் தரமாட்டாங்க, ஆந்திராவில் தரமாட்டாங்க, கேரளாவில் தரமாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து கோழி முட்டை தருவோம், எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். அப்ப பாருங்க, ஏன் தமிழனுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? தொடர்ச்சியா தமிழனை இந்த நிலப்பகுதியில இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு ஏன் யோசிக்கலாம்? காரணம், ஒரு காலத்துல இந்த இனம் உலகத்தை இனம் இந்த பகுதியில் உருவான இந்த மனிதன் இந்த உலகத்தையும் ஆண்டிருக்கான். எப்படி? இதோட கடல் வழி பாதை. தமிழ்நாடு வந்து சாதாரண இடம் கிடையாது. நீங்க உலக அட்லஸ் எடுத்து பாருங்க, நத்த நாடு மத்தியில இருக்குது, உலகத்தோட மத்திய புள்ளியில இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வணிகம் வந்து இப்பதான் வந்து ஸ்டீம் கப்பல் தான். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாய்மர கப்பல் தான். பாய்மர கப்பல் எங்க இருந்து சீனால இருந்து வணிகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல ஹால்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ண, அரபு நாடுகள்ல இருந்து வணிகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல வருவான், ஐரோப்பிய நாட்டுல இருந்து வணிகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வருவான். சரி, ஒன்னே ஒரு கேள்வி கேக்குறேன், பிரிட்டிஷ்கார உண்மையாவே இந்தியாவை தேடி வந்தா நினைக்கிறீங்களா? பிரிட்டிஷ்கார வந்து இறங்கியது எங்க? இந்தியாலயா? கேரளா வந்து இறங்குறான். உண்மையாவே தேடி வந்தது தமிழ்நாடு. தமிழ்நாடுதான் இந்த பகுதி முக்கியமான ஒரு வர்த்தக பகுதி. அந்த வர்த்தக பகுதி தமிழ்நாடும் தமிழ் ஈழமும் முழுக்க முழுக்க கடற்கரை ஓரமானது. கடற்கரை முழுக்க தமிழீழ நிலப்பரப்பு. அப்ப அந்த இடத்துல ஒரு நாடு உருவாச்சுன்னா அந்த நாடு ஒரு சில காலங்களிலேயே ஒரு பெரிய வல்லரசு நாடா மாறிடும். அப்ப அந்த வல்லரசு நாடா மாறும்போது இது போன்ற ஒரு உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு இனம் மீண்டும் ஒரு வல்லரசு நாடு பெற்று வந்து விட்டால் உலகமே அந்த இனத்திற்கு கீழே போயிடும். யோசிக்கலாம். அப்ப இந்த நாடு அடைய விடக்கூடாது. ஒரு நாடு இல்ல, ரெண்டு நாடு இல்ல, 21 நாடுகள் ஈழத்தை அழிச்சது.